அது ஒரு சனிக்கிழமை. விடுமுறையில் இருந்த ஆனந்த் அப்பாவின் கடைப்பக்கம் சென்றான். அப்பா கடையினுடைய உட்புறம் உட்கார்ந்து ஒரு பழைய ஃபேனை ரிப்பேர் செய்வதை கவனித்தான். சுமார் ஒரு மணி நேரம் வேலை செய்த பின்பு ஒரு வழியாக, "அப்பா, இந்த வேலை முடிந்தது" என்று சொல்லிக்கொண்டே அதை எடுத்து முன் மேஜையில் கொண்டு வந்து வைத்து ஒரு சின்ன ஸ்டிக்கரை எடுத்து வேலை செய்த நேரம் 1 மணி நேரம், கூலி ₹100 என்று எழுதி வைத்தார். இதனை பார்த்த ஆனந்த், "அப்பா, நீங்கள் எழுதியிருப்பது சரியில்லை. சுமார் 1.5 மணி நேரமாவது இதை சரி செய்வதில் செலவு செய்தீர்கள். மேலும் இதை தூசி துடைத்து புதிய ஃபேன் போல ஆக்குவதற்கு நீங்கள் 1/2 மணி நேரம் கூடுதலாக செலவு செய்தீர்கள். அப்படியென்றால் இதற்கு அதிகமான கூலி வாங்க வேண்டும்" என்று கூறினான். அதற்கு அப்பா, "நான் வேலை செய்த நேரத்திற்கு குறைவாகத்தான் கூலி எழுதியிருக்கிறேன். உண்மைதான், அது எனக்கு தெரியும். ஆனால் இதைவிட அதிகமாக எழுதினால் தொடர்ந்து என்னை நம்பி கடைக்கு வருபவர்கள் குறைந்து விடுவார்கள். மேலும் இதைவிட முக்கியமான ஒன்று, கடவுளும் வயலில் விதைத்திருப்பவர்கள் வயலின் ஓரத்தில் உள்ளதை அறுக்காமல் விட்டுவிட வேண்டும் என்று ஆலோசனை கூறியிருக்கிறார். அப்பொழுதுதான் ஏழை எளிய மக்களும் கஷ்டமில்லாமல் தங்களுக்கு தேவையான தானியத்தை பெற்றுக்கொள்வார்கள். நாம் பண ஆசை உள்ளவர்களாக இருப்பதை விட போதும் என்ற மனதுடன் பலருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வதுதான் சிறந்தது. கடவுள் நாம் செய்யும் வேலையை அறிந்திருக்கிறார். நமக்கு தேவையான காரியங்களை அவர் நமக்கு எப்படியும் தருவார். எனவே நம்முடைய ஆண்டவர் இரக்க குணமும் கொடுக்கும் உள்ளமும் கொண்டிருக்கும் பொழுது நாமும் அவரைப் போல இருக்க வேண்டாமா என்று கூறினார். "உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்" என்று பரிசுத்த வேதத்திலும் வாசிக்கிறோம். நாமும் எதை செய்தாலும் மற்றவர்களையும் மனதில் கொண்டு வாழ்வோமா?